மா ஜெயக்குமார் தலைவர் கடலோர மக்கள் பாதுகாப்பு இயக்கம். கடந்த இந்த கொரோனா தொற்று நோய் ஆரம்பித்த நாட்கள் முதல் என்னுடைய பேட்டியின் வாயிலாக உறங்கிக் கொண்டிருந்த மீன்வளத்துறை தட்டி எழுப்பப்பட்டிருப்பது இன்றைய தினத்திலே தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் எடுத்த துரித நடவடிக்கையின் காரணமாக மீனவ மக்களின் பால் பற்று வைத்தது போல் தெள்ள தெளிவாக தெரிகிறது. உடனடியாக 1000 ரூபாய் வழங்குவதோடு தடை காலத்தில் கொடுக்க இருந்த 5000 ரூபாயை தற்பொழுது கொடுப்பதற்கு உத்தரவிட்டிருப்பது உள்ளபடியே மீனவ சமுதாய மக்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இருந்தாலும் கூட மீன் பிடிக்கலாம், நாட்டுப் படகுகள் மீன் பிடிக்கலாம் என்று ஒரு ஆணையிட்டாலும் கூட முறையாக பிடித்து வரக்கூடிய மீன்கள் சந்தையில் கொண்டு சென்று வியாபாரம் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு சரி செய்தால் தமிழக அரசிற்கு நிச்சயமாக எங்களுடைய சமுதாய மக்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறார்கள். இது எதற்காக சொல்கிறேன் சொன்னால், தொடர்ந்து இன்று கூட காலையில் 11 மணி அளவில் நம்முடைய மாநில பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அகில இந்திய பொதுச் செயலாளர் மதிப்புமிகு முரளிதரராவ் அவர்களோடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தென் மாவட்டம் உள்பட சென்னை மாவட்டம் உள்பட அனைத்து மீனவர் சங்க தலைவர்களோடு ஒரு காணொளி ஒரு பேட்டி எடுத்தார்கள். அதிலே நாங்களும் எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கைகள் என்னவென்று சொன்னால், இயற்கைக்கு இடையூறாக கடற்கரை ஒட்டி எந்த திட்டமும் வரக்கூடாது. அதை வந்து மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் முரளிதர அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இதனை மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களிடம் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நான் எடுத்து வைத்து அதற்குண்டான தீர்வுகளை காண முயற்சிப்பேன் என்று சொன்னார்கள். முயற்சிப்பது மட்டுமல்ல, நிச்சயமாக கடற்கரை ஒட்டி வாழக்கூடிய பாதுகாப்பு அரணாக விளங்கக்கூடிய மீனவ சமுதாய மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், கடந்த 60-70 ஆண்டு காலமாக இல்லாத ஒரு நிலை இந்த 6 ஆண்டு கால பாஜக ஆட்சியிலே மீனவ சமுதாயத்திற்கென்று தனி துறையினை உருவாக்கி தந்தார் பாரத பிரதமர் மோடி அவர்கள். அதற்கு உள்ளபடியே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல் வரக்கூடிய காலகட்டத்திலே கடற்கரை ஒட்டி சுற்றுலா சம்பந்தமாகவோ அல்லது சாகர்மாலா திட்டமாக இருந்தாலோ கடற்கரை மேலாண்மை சட்டத்தை புகுத்த இருந்தாலோ எப்படிப்பட்ட திட்டமாக இருந்தாலும் தமிழகத்தை சார்ந்துள்ள இந்திய அளவில் இருக்கக்கூடிய மீனவ பிரதிநிதிகளை கலந்து ஆலோசித்து அவருடைய கருத்துக்களை கேட்டறிந்து சாதக பாதகங்களை எடுத்து தெள்ள தெளிவாக ஒரு முடிவெடுத்தால் நிச்சயமாக நாடு சுபிட்சமாக இருக்கும். இந்த கொரோனா கூட கடற்கரை ஒட்டி வாழக்கூடிய மீனவ மக்களை பாதிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய ஒரு சமூகம்னா அந்த மீனவ சமுதாயம் தான். அவங்க கரெக்டாக தினம் தினம் அந்த உப்பு காத்தோடு உறவாடிட்டே இருக்காங்க. அதனால் கொரோனா வைரஸ்லாம் ஒன்றுமே பண்ணாது. அதை நான் இன்றைக்கி தெள்ள தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் கூட மாநில அரசு சொல்லுகின்ற கட்டுப்பாடுகளுக்கும் பாரத பிரதமருக்கு உண்மையிலே சொல்கிறேன், இந்திய மக்கள் மேலே உண்மையிலே பற்று நிறைய இருக்குது. இல்லைன்னு சொன்னால் அவ்வளோ உயர்ந்த பதவியில் இருக்கிற இன்றைக்கி இவ்வளோ தூரம் ரொம்ப ஆபத்தான ஒரு சூழலில் நாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்கள் அதிலும் தமிழ்நாட்டு மக்கள் மீதெல்லாம் பற்றோடு பாசத்தோடு இன்றைக்கி அவர் சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு வேண்டுகோள் வைக்கிறாருன்னு சொன்னால் அதெல்லாம் மதித்து வீட்டில் தான் இருக்கணும், விலகி தான் இருக்கணும்,
சமூக இடைவெளியை பின்பற்றணும், இப்படி இருந்தால் அந்த கொரோனாவை விரட்டி அடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதுதான் இயற்கையினுடைய தாத்பரியம், இதுதான் இயற்கையினுடைய தத்துவம். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், இனிமேல் இந்த இயற்கைக்கு மாறாக அரசாங்கம், அது மத்திய மாநில அரசுங்களாக இருந்தால் கூட எதிர்ப்பான திட்டத்தை கொண்டு வராதிங்க, அதை புகுத்தாதீங்கன்னு நான் சார்ந்துள்ள கடலோர மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அந்த வேண்டுகோளை தொடர்ந்து செயல்படுத்தினால் நிச்சயமாக கடலோர மக்கள் பாதுகாப்பு இயக்கம் எப்படி புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவும் அரவணைப்போடு இருந்தோமோ, அதே போல் எதிர்காலத்திலே மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நாங்கள் ஆதரவு கொடுப்போம், அரவணைப்போம் என இந்த பேட்டியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.